அசலா இருக்கும். டேஸ்டியா சமோசா செய்யலாம் பார்க்கலாம். வாங்க. அஸ்லாம் அலைக்கம். வெல்கம் டு மை சேனல் ஜாஸ்மின்ஸ் குட் பிளாக்ஸ். நம்ம இன்றைக்கி சிக்கன் சமோசா எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு கொஞ்சோன்னு எண்ணெய் எடுத்திருக்கேன். ஒரு வானலியில் கொஞ்சம் எண்ணெய் எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக சீரகம், கருவேப்பிலை, அப்புறம் ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயம் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் கொஞ்சம் ஜாஸ்தி எடுத்துக்கோங்க, அப்போ தான் நல்லா டேஸ்ட் நல்லாயிருக்கும். கொஞ்சம் நல்லா வதங்க விட்டுடலாம். இது சீக்கிரம் வதங்குறதுக்காக உப்பு சேர்த்து வதக்கிக்கிடலாம். தேவையான உப்பு சேர்த்துக்கிறேன். வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நான் சிக்கன் நல்லா கொத்துக்கறி மாதிரி செஞ்சு வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். இதையும் இது கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கிறோம். இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் சிக்கன் 65 மசாலா சேர்த்துருக்கேன். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சிக்கன் 65 மசாலா சேர்த்துருக்கேன். நான் சின்ன ஸ்பூன் அங்கே நல்லா நடுவில் போட்டிருக்கேன். நீங்கள் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். கொஞ்சோண்டு கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். சிக்கன் 65 மசாலா இல்லைன்னா கொஞ்சோண்டு சீரகப்பொடி, அப்புறம் கொஞ்சம் சில்லி பவுடர், அப்புறம் கொஞ்சம் மஞ்சத்தூள், இது கொஞ்சம் கரம் மசாலா சேர்த்து கரெக்டாக இருக்கும். அதெல்லாம் சேர்த்தாலே இப்போ நல்லா சேர்த்து வதக்கிறேன். இது கூட நான் கொஞ்சம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், கொஞ்சம் மஞ்சத்தூள் கொஞ்சம் சேர்த்துருந்தேன். அந்த கிளிப்பு வந்து மிஸ் ஆகிடுச்சு, அதை சேர்த்துக்கோங்க. இது கூட இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம செக் பண்ணி பார்த்துக்கறதுனால வதங்கிருச்சானு பாருங்கள். சிக்கன் எல்லாம் வதங்கிருச்சு. இப்போ இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் எடுத்துக்கிறலாம். இப்போ நம்மளோட ஸ்டஃபிங்ஸ் ரெடி ஆகிடுச்சு சமோசாக்கு. நான் வந்து சமோசா பட்டி கடையில் தான் வாங்கியிருந்தேன். நீங்கள் வீட்டில் வேணால் செஞ்சுக்கிறலாம், ஆனால் அது கொஞ்சம் லாங் ப்ராசஸாக இருக்கும். அதனால வந்து கடையில் வாங்கிட்டேன். நான் இந்த ப்ராண்ட் தான் எடுத்திருக்கேன். இன்றைக்கி நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருந்து ஸ்டஃபிங்ஸ் ரெடி ஆகிருக்கு பாருங்கள். அப்புறம் இது வந்து மைதா கொஞ்சம் தண்ணியில் கலந்து ஒரு மிக்ஸ் மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் எப்படி ஃபோல்ட் பண்ணுறதுன்னு வாங்க பார்க்கலாம். ஒரு சமோசா ஷீட்டை எடுத்துக்கோங்க. அது இந்த மாதிரி கோன் ஷேப்பில் ஃபோல்ட் பண்ணிவிட்டு அது கீழே வந்து நான் வந்து அந்த மைதாவை வந்து வச்சுக்கிறேன் பாருங்கள். அப்புறம் இன்னொரு தடவை அதை ஃபோல்ட் பண்ணணும். அது வந்து ஆக்சுவலாக வந்து உங்களுக்கு இந்த வீடியோ பார்த்தா புரியும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு புரியலைன்னா பாஸ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கரெக்டாக புரியும். இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு இதுக்குள்ளே வந்து ஸ்டஃபிங்ஸ் வச்சுட்டு அப்புறம் அந்த காணலுக்கு அந்த இதையுமே இழுத்து வந்து இந்த சைடு வந்து ஃபோல்ட் பண்ணிடணும். அப்படி தான் பண்ணணும். பார்த்தா புரியும். இது ஆக்சுவலாக என்னவே நல்லா அழகாக பண்ணுறவங்களாம் இருக்காங்க, பட் எனக்கு இப்படி தான் தெரியும். நான் இப்படி தான் வந்து ஃபாலோ பண்ணுறேன், இதே மெத்தட் தான் ஃபாலோ பண்ணுறேன். எனக்கு இந்த மெத்தட் தான் ஈஸியாக இருக்க மாதிரி இருக்குது. உங்களுக்கு எப்படி வருமோ, இல்லை நீங்கள் என்னவே நல்லா பண்ணிங்கன்னா அப்படியே பண்ணிக்கோங்க. என்ன மாதிரி பண்ண தெரியாதவங்க வந்து இந்த மாதிரி ஃபாலோ பண்ணிக்கோங்க. ரெடியாயிடுச்சு. இந்த மாதிரி நம்ம எல்லாத்தையும் செஞ்சுக்கிறலாம். அன்றைக்கி என்னென்னு தெரில, எனக்கு வந்து கேமரா முன்னாடி சரியாக வரவே இல்லை. நான் ஏதோ பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் ஆஃப் கேமராவில் தான் போய் எல்லாத்தையும் பண்ணிட்டு வந்தேன். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க, எல்லோரும் நல்லா இருக்கிறீங்களான்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இது வரைக்கும் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிகிட்ருக்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. உங்கள் அன்புக்கும் ஆதரவுக்கும் நான் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். எடுத்துக்கலாம்.
உங்ககிட்ட நான் ரெண்டு மூணு காமிச்சிருக்கேன், அதனால தான் உங்களுக்கு அப்பதான் புரியும்னு. இது கொஞ்சம் ஈஸியான மெத்தடு தான் எனக்கு தெரிஞ்சு. நம்ம சமோசா கடையில் வாங்குற விட வீட்டில் செய்கிறது தான் நமக்கு தெரிஞ்சு நல்லது ரொம்ப உடம்புக்கு. கடையில் வாங்குறது அந்தளவுக்கு ஹைஜீனிக்காக இருக்குமான்னு தெரியல. வீட்டில் செய்கிறது நல்லது. முடிஞ்ச வரைக்கும் எல்லாமே வீட்டில் செஞ்சு ட்ரை சாப்பிட ட்ரை பண்ணுவோம். பாருங்க, நான் இப்போ எல்லாத்தையுமே வந்து செஞ்சு முடிச்சிட்டேன். ஆஃப் கேமராவில் செஞ்சுட்டு வந்துட்டேன். இப்போ வந்து நார்மலாக எப்போ நம்ம பொரிச்சு எடுப்போம்ல அது மாதிரி எண்ணெய் சூடு பண்ணிவிட்டு பொரிச்செடுக்க வேண்டியதாக ஒன்று ஒன்றா. ஆனால் வந்து நீங்கள் வந்து இது ஃப்ரை பண்ணும்போது மீடியமில் வச்சுக்கோங்க, ரொம்ப ஹைலேயோ லோலேயோ வச்சுக்காதீங்க. ஹையில் இருந்துச்சுன்னா கரிஞ்சிரும், லோவில் இருந்தால் ரொம்ப கொஞ்சம் எண்ணெய் குடிக்கிற மாதிரி இருக்கும். அது மீடியமில் இருந்தால் கரெக்டாக இருக்கும். கொஞ்சம் கோல்டன் ப்ரௌனாக வந்ததுக்கப்புறம் எடுத்துக்கிடலாம். ஃபுல்லாக வச்சு வச்சுட்டிங்கன்னா வந்து கரிஞ்சு போயிடும். ஸோ வந்து மீடியமில் வச்சு எடுத்துக்கோங்க. ஃப்ரை ஆகிட்ருக்கு. இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் எடுத்துக்கறலாம். இது வந்து இஃப்தார் ஸ்நாக்குக்கு அப்புறம் டீ ஸ்நாக்ஸுக்கு சும்மா கூட சாப்பிட்லாம், நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும். சிக்கன் போட்டுக்கு நீங்கள் ப்ரான் யூஸ் பண்ணலாம், ப்ரான் அப்புறம் வந்து உருளைக்கிழங்கு ஸ்டஃபிங்ஸ் அப்புறம் வெறும் ஆனியன் போட்டு கூட செய்யலாம், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கடையில் வாங்குற மாதிரி ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். நான் இப்போ வந்து உங்களுக்கு நான் வந்து இது ஓப்பன் பண்ணி காட்டுறேன் எப்படி இருக்குன்னு. மசாலா அன்றைக்கி ரொம்பவே கிறிஸ்பியாக டேஸ்டியாக இருந்துச்சு. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். பாய், அஸ்ஸலாமு அலைக்கும்.